ஜூ என்றால் நமக்கு என்ன ஞாபகம் வரும் என்ட்ரன்ஸில் காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கிவிட்டு இருக்கும் மிருகத்துக்கு கை காட்டிவிட்டு எடுத்துவிட்டு வீடு திரும்பி விடுவோம் இது ஆனால் இந்த ஹஜ்ஜு பெர்னால் லீவில் அமீரகத்தில் இருக்கும் ஜூ லைஃப் பாக்கெட்டுக்கு என்னுடன் ஆபீஸில் வேலை செய்யும் நண்பரோடும் அவரின் பிள்ளைகளோடும் சென்றிருந்தேன் இப்போது துபாயில் நல்ல சூடான காலநிலை என்பதால் மலை பிரதேசங்களுக்கு போவது இப்போதைக்கு பொருத்தமில்லை அதனால் இங்கு சென்றால் மனதுக்கு ஆறுதலாக நன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கும் நேரம் போனதாக இருக்கும் என்றுதான் போயிருந்தோம் இந்த ஜூவிற்கு போனா உண்மையாகவே ஏதோ ஒரு பறவை மிருகங்கள் இருக்கும் காட்டிற்குள் போனது போல் உணர்வை தந்தது கூண்டிற்குள் இருக்கும் மிருகத்திற்கு நாம் வெளியிலிருந்து சைகை காட்ட தேவையே இல்லை அந்த கூண்டையே திறந்து உள் சென்று அந்த மிருகத்துடனேயே விளையாடலாம்

நமது உடம்பில் கீறல் படாமல் பூ போல் பாதங்களை வைத்து நம்ம தாவிச் குரங்குகளும் கையை கொடுத்தால் கையில் மட்டுமல்ல தோல் நோக்கியும் ஏறிச் செல்லும் பல வண்ண நிற கிளிகளும் துணையாய் வருவதற்கு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை செல்லுமிடமெல்லாம் வந்து சேட்டை செய்யும் குரங்குகளும் Yeah! Hey. நமது சுமையை தாங்க யாரும் இல்லை என்று நாம் கவலைப்பட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாங்கும் பெரிய வகை ஆமைகளும் கையால் தொட்டு போட்டோ எடுக்கும் வரைக்கும் சத்தமிடாமல் இருக்கும் புலிகளும் எல்லோரும் வந்து உணவு கொடுத்தால் யார் தருவதை முதலில் சாப்பிடுவது என்று யோசிக்கும் ஒட்டகச் விங்கிகளும் மான்களும் முதலைகளும் பல வகையான புலி இனங்களும் என்று இந்த ஜூ பார்ப்பதற்கு நன்றாகவே இருந்தது இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றார் என்னதான் அசுர வேகத்தில் ஓடினாலும் அடக்கமாகத்தான் இங்கு நடக்க வேண்டும் என்று தெரிந்து நடந்து செல்லும் குதிரை காட்டிற்கே பெரிய ஜூவில் வெறும் சிலையாகவே நிற்கும் யானை ராஜா என்று கர்ஜித்தவர் நாம் என்ன போல் அடங்கி இருக்கும் சிங்கத்தை எல்லாம் பார்க்கும் போது சிரிப்பு வந்தது அது சரி அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்தால் தானே அவரவருக்கு மதிப்பு என்று நான் மனதில் நினைத்துக் கொண்டு மாலை நேரமாகி இருட்டாகிவிட்டதால் அங்கிருந்து நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் இருக்கும் கவுண்டரில் என்ட்ரன்ஸ் பீஸாக இருபது இடது திரகம் ஒருவருக்கும் வலது குறைந்தோருக்கு இலவசமாகவும் எடுத்துவிட்டு மேலதிகமாக ஹோர்ஸ் ரைடிங் என்றால் பத்து திரகம் சனிமல் ஃபீடிங் என்றால் ஐந்து திரகம்ஸும் கொடுக்க வேண்டி வரும் மாலை மூன்று முப்பது மணி அளவில் வாரத்தில் எல்லா நாட்களும் திறக்கப்படும் இந்த ஜூ வார நாட்களில் மாலை எட்டு மணி அளவிலும் வார இறுதியில் மாலை பத்து மணி அளவிலும் மூடப்படுகிறது இந்த இடத்திற்கு மாலை நேரம் பொழுது சாய்வதற்கு முன் செல்வது மிகச் சிறப்பு வேலை வேலை என்று எப்போதுமே பிஸியாக ஒளிநாட்டில் இருக்கும் நமக்கு ஓய்வு எடுக்க பொருத்தமான இடங்களில் இதுவும் ஒன்று நேரம் கிடைத்தால் குடும்பத்துடன் நண்பர்களுடனும் ஒருமுறை சென்று வாருங்கள் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் செலவழித்த காசுக்கும் பயன் கிடைத்தது போல் இருக்கும் அது மட்டுமில்ல இந்த ஜூ பாலைவன நடுவில் இருக்கிறது என்பதால் ஜூவிற்கு இருக்கும் கடையில் சாப்பிட தேவையான பொருட்கள் விலை அதிகமாக இருக்கலாம் அதனால் போகும்போது குடிப்பதற்கு நீரும் தேவையென்றால் குளிர்பானமும் எடுத்து செல்லுங்கள்